Assalamu alaikum. Hi friends, welcome to Magic Creation. இன்றைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஃப்ரூட் ஜெல்லி. வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்தால் வச்சுக்கலாம். ஒரு புதிக்கர பசி எடுத்துருக்கோம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நாங்கள் 750 ml தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை பழம், கருப்பு திராட்சை, அப்புறம் கிவி எடுத்துருக்கோம். ஆப்பிளை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. திராட்சையை இந்த மாதிரி கண்டு கண்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். மாதுளை பழத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. கிவியில தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கரப்பாசி நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கரைஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட இனிப்பை நல்லா எடுத்து காட்டும். இப்போ இது ரெடி. இப்போ நம்ம ஜெல்லிக்கு அசம்பிள் பண்ணிக்கலாம். எந்த பவுலில் நீங்கள் ஜெல்லி செய்ய போகிறீங்களோ அந்த பவுலில் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் கரப்பாசி ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் ஒவ்வொரு ஃப்ரூட்டாக எடுத்து அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட் கொஞ்சமாக கடல் பாசி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கடல் பாசி எல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிளக ஆரம்பிச்சுக்கோம். அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஜெல்லி செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே குயிக்காக செஞ்சுக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க. அந்த குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தியும் கொடு. இதில் இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் தான் சேர்க்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அசமல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காமல் கூட இதை செய்யலாம். ஃப்ரீசரில் வச்சுங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இது ரெடி ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சுங்கள்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.